ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நல்லா கம்ம கம்ம நான் அரைச்சி போட்டு ராத்தமார் வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிப்பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அதான் நல்லாயிருக்கும். நறுக்கின உருளைக்கிழங்கை நல்லா சில் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் கிட்டே போட்டு வச்சுருங்க. அப்படின்னா தான் கருத்து போகாமல் இருக்கும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரையும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் சீரகம். பொதுவாக தாளிக்கும் போதில் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டோம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பும் சீரகமும் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூடவே 2 காய்ந்த வறுத்தல். அடுத்து வாசத்துக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்கை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனேயே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பரட்டு பரட்டுன்னு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும் கடைசி உங்களுக்கு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு மசால் பொடி எதுவுமே போடாமல் தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. அடுத்து இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் 1 டீஸ்பூன் சீரகமும் போட்டு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த ஸ்பைசஸையும் சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே 10-12 பூண்டு பல்லு நல்லா தோலோடவே சேர்த்துக்கோங்க, தோல் உரிக்க வேண்டாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுங்குலக்கியும் இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா 1/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் முதல்ல உருண்டு திரண்டு இருக்கும், ஏன்னா நம்ம பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கனால அப்படி இருக்கும். நம்ம ஒன்று போல் கலரி விட்டுட்டோன்னா ஒன்று போல் கலந்துரும். 2 நிமிஷத்துலேயே நல்லா ஒன்று போல் கலந்து வந்துடும். இது வந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ராத்தமா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.